நல்லாசியோடு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அம்மா அவர்கள் என்ன கனவு கொண்டார்களோ சாதாரண மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்று நடவடிக்கைகளில் எப்படி சிறப்பான பல்வேறு முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு 88% மேலானவர்கள் கிட்டத்தட்ட 90% ஆகிவிட்டது குணமடைந்து வீடுகளுக்கு செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை. அந்த அளவிற்கு மாண்பு முதலமைச்சருடைய கடுமையான உழைப்பு, இரவு பகல் பாராமல் உழைத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எப்படி இன்றைக்கு பாரத பிரதமர்களால் பாராட்டக்கூடிய அளவில் செயல்பாட்டுக்கு சுதக்கராக இருக்கிறார்களோ அதே போல் திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் அம்மாவைப் போலவே அனைத்து திட்டங்களும் மக்களிடத்தில் நேரடியாக சாதாரண மக்களிடம் சென்று அறிய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை எளிமையாக்கி அதன் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நகரும் அம்மா நியாய விலைக் கடைகள் என்கிற அந்த கடைகளை சென்ற 21ஆம் தேதி 3501 கடைகள் 3501 கடைகளை ஒரே நேரத்தில் கொடுத்த முதலமைச்சர் அம்மாவின் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் சாதாரண மக்கள் அவருடைய வீட்டு பகுதிகளிலேயே இன்டீரியரான இடங்களில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இதை போல தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான இந்த ஆட்சியில் வழங்கப்பட்டு வருவதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராமப்புறங்களில் உள்ள அந்த ரேஷன் கடைகளில் POS மிஷின் கொடுத்துருங்களே, ஆமாம், அதில் வந்து அந்த டவர் சிக்னல் வந்து ஒரே சிம் போட்டிருக்கிறதுனால சிக்னல் வந்து கிடைக்கிறதுனால வந்து பொருட்கள் வழங்குவதில் காலதாமதமாகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதற்கு வேறு ஏதாவது அதர் சிம் கார்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? அது அதை அந்த பிரச்சனை களைவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை, POS மிஷின் கொடுத்து அதெல்லாம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. அதனால் அதில் எந்தமான பிரச்சனை இல்லை. பொருட்களை பெற்றுக்கொள்வதில் ஏதாவது பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் தாண்டி அவர்கள்ட்ட கார்டு தான் போதும். அவங்கள்ட்ட ரேஷன் கார்டு, அவங்க வந்து இவங்க இந்த ரேஷன் கார்டுக்கு உரியவர்கள் என்று இருந்தால் போதும், அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு விடும். எந்த காரணத்தை கொண்டும் அது மிஷின் செயல்படல, மிஷின் கரண்ட் இல்லை, இதெல்லாம் எந்த காரணமே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் பொருட்கள் சாதாரண மக்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதுதான் அரசுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பொருட்கள் தடங்கள் இல்லாமல் வழங்கப்படும். வேளாண் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதுமே போராட்டம் வந்தால் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தமிழகம் முழு பஞ்சாப்பில் தொடர்ந்து ஆந்திரா கேரளா அது மட்டும் மாநிலங்களில் தொடர் போராட்டம் நடந்தது. குறிப்பாக தமிழகத்தில் எதிர்கட்சியினரும் விவசாய சங்கத்தினரும் இன்று வரை தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிமுக அரசு ஆதரவு தெரிவித்து மேலே வந்து கையெழுத்து ஆதரவுனா, அதாவது வந்து இந்த திட்டம் இந்த மசோதாக்கள் இந்த 3 மசோதாக்களும் அதில் முதல் மசோதா ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஜனாதிபதியுடைய ஒப்புதலை பெறப்பட்ட மசோதா அதுதான். அதாவது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இங்கே இருக்கிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் கொடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என தெளிவாக அறிவித்து விட்டார்கள். நம்மை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற வயலில் போய் நெல்லை வாங்கிக்கலாம். வயலில் விளையிற பொருட்கள் எந்த பொருளையும், அது தக்காளியாக இருந்தாலும் சரி மற்ற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கிக் கொள்ளலாம் என்று இருப்பது வந்து ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. வயலில் போய் நெல் லாரியை நிறுத்திட்டு வயலிலேருந்து நெல் எடுக்கிறாங்க, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இடைத்தரகர்களிடத்தில் விவசாயிகள் ஏமாறக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே தவிர, இதில் விவசாயிகளுக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை விவசாயிகளுக்கு எல்லா பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக அதில் தலையிட்டு அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல் இயக்கம் முதல் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தான், மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சியாக தான் இருக்கும். அதனால் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை அதில் எந்த விதமான போராட்டத்தில் ஈடுபடுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அவங்களோட முதலாளித்துவத்துக்கும் தான் இது வந்து சாதகமாக அமையும். அது மசோதா இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அது நடைமுறைப்படுத்த போகிறது. இது இருந்தால் இது இந்த பிரச்சனை இல்லை என்பதுதான் மத்திய அரசுடைய கருத்து, மசோதனுடைய ஷரத்து. இதில் இன்றைக்கு வந்து அவரவர்கள் சொல்லுகிற ஏதோ அது இதெல்லாம் நினைத்துக்கிட்டு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக அரசு தலையிட்டு விவசாயிகளுக்கு அந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்ய வேண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பயோமெட்ரிக் முறையில் கணவன் மனைவி வயதானவர்கள் வந்து கடைக்கு வந்து பொருள் வாங்கலாம், பயோமெட்ரிக் இனிமேல் தான் தொடங்கப்பட இருக்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் பொருள் வாங்குவதில் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. இல்லை, எவர் ஒருவரும் பொருட்கள் பெறும் அவருக்கு அவர்களுக்கு உரிய பொருட்களை ரேஷன் கடையில் பெறுவதில் எந்த விதமான சிக்கலும் எந்த காலத்திலும் வராத அளவிற்கு திட்டம் செயல்படுத்தப்படும். கொரோனா அரசும் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.
ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும்ன்றதுக்காக சொல்லுகிறார்கள். எப்படி எதை எதை வைத்தவர் வந்து அப்படி சொல்ல வந்து ஊழல் என்று சொல்வதெல்லாம் வந்து அது தவறான நடைமுறை. இவ்வளவு பெரிய வந்து இது வந்து இந்த சூழல் வந்து உலகத்தையே வந்து ஒரு நோய் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சூழலில் ஒரு 90% அளவிற்கு குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்கிற அளவில் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் பாராட்டுகிறார்கள். பாரத பிரதமர் நேரடியாக 7 மாநிலங்களில் பேசுகிற பொழுது, 7 மாநிலங்களுடைய காணொலி காட்சி மூலம் பேசுகிற பொழுது தமிழகத்தினுடைய செயல்பாடுகளை, முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பாராட்டுகிறார்கள். இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் என்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடாது. எதிர்கட்சி தலைவராக இவர் வந்து ஆலோசனை வழங்க வேண்டும். அது என்ன நடந்திருக்குது என்று சொன்னால் ஆதாரத்தோடு அவர் நிரூபித்ததால் நாங்கள் எதையும் தந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.